லாஸ்ட் வீடியோ நம்ம வந்து கம்ப்யூட்டர்னா என்ன அண்ட் தென் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பத்தி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா காம்போனன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், அதாவது கம்ப்யூட்டர் இருக்குன்னா அதோட என்னென்ன காம்போனன்ஸ்லாம் அதில் இன்பில்ட்டாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த ஹார்ட்வேர் காம்போனன்ஸ் நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம் இங்கே அப்படின்னு பார்த்தோம்னா சிபியு, மெமரி, செகண்டரி ஸ்டோரேஜ் அண்ட் இன்புட் அவுட்புட் டிவைசஸ். ஸோ இப்போ இதெல்லாம் சேர்ந்து தான் பார்த்தா ஒரு மேஜர் காம்போனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது இல்லாமல் கம்ப்யூட்டருக்கு வந்து எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸும் இருக்காது. ஓகேயா? ஸோ இப்போ இதை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிபியு. சிபியு இஸ் நத்திங் பட் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு இது இருக்குன்னா ஒரு சிப்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ப்ராசஸர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சேர்ந்தது எல்லாம் சிப்லாம் சேர்ந்தது. ஓகே, ஸோ அந்த மைக்ரோ ப்ராசஸரை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் இந்த இடத்துல அப்படின்னா சிபிஆர் ப்ராசஸர்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து பிரெயின் ஆஃப் கம்ப்யூட்டராக இருந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டேட்டா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி சார்ட் அவுட் பண்ணும், அதாவது இந்த ஆர்டரில் வேணும் அப்படின்னு சொல்லி சார்ட் அவுட் பண்ணும். அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா டேட்டா ஃப்ளோவே இதுதான் வந்து டைரக்ட் பண்ணி நம்மளோட அவுட்புட். ஸோ இதுதான் வந்து சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டோட மேஜர் எழுதி காமிச்சல. ஸோ அதே மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த சிபியு அப்படிங்கிறது பிரெயின் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்றோம்ல, இதுக்குள்ள நமக்கு வந்து சில காம்போனன்ஸ் இன்க்ளூட் ஆயிருக்கும். என்னென்ன மாதிரியான காம்போனன்ஸ் இந்த சிபியு குள்ள இன்க்ளூட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தா ஏஎல்யூ, சியூ, அதாவது அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட், கண்ட்ரோல் யூனிட், இதெல்லாம். ஸோ இது எல்லாமே இந்த மாதிரியான காம்போனன்ஸ் சேர்ந்து தான் என்னன்னா ஒரு சிபியு. சிபியு அப்படின்னா ஜஸ்ட் நமக்கு அந்த வெளியில பாக்ஸ் மட்டும் தான் நம்ம பார்த்துருப்போம். உள்ளுக்குள்ள எப்படி இருக்கும் என்ன எது நமக்கு எதுவுமே தெரியாது. பட் உள்ளுக்குள்ள இது எல்லாமே வந்து சேர்ந்து தான் என்னன்னு பார்த்தோம்னா சிபியு. ஓகே, இதோட என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா டேட்டா ப்ராசஸ் பண்றது, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்ன இருக்கோ அதுபடி அதை பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறது, அது எல்லாம் தான் என்னன்னா இந்த சிபியோட ஒர்க்கு. ஸோ இப்போ இந்த சிபியோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள இப்படிதான் இருக்கும், சிப் இருக்கும், செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் இருக்கும், ரேம் இருக்கும், பவர் சப்ளை போறதுக்கானது, ஹார்ட் டிஸ்க் டிரைவ்னு சொல்லுவோம். ஹார்ட் டிஸ்க் டிரைவ் அப்படின்னா டேட்டா எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அதில் தான். அப்புறம் நம்ம அந்த யூஎஸ்பி எல்லாம் போடுவோம்ல, ஸோ அந்த போடுறதுக்கான போர்ட் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் ஸ்லாட்ஸ், அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம அடிஷ்னலாக கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கான ஆடின் போர்டு இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்பேன்ஷன் ஸ்லாட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் சிஸ்டமோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான சிஸ்டம் போர்டு இருக்கும். ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக ரேம் நம்ம கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் இந்த மாதிரியான காம்போனன்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் வந்து ஒரு சிபியு. ஓகே, ஸோ இப்போ சிபியோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா கால்குலேஷன்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறது அதோட மெயின் ஒர்க்கு. அண்ட் தென் பார்த்தோம்னா டெசிஷன்ஸ் எடுக்கிறது, கம்ப்யூட்டரில் வந்து என்னெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இதோட ஒர்க்கு. இதில் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மதர் போர்டு. ஓகே, மதர் போர்டு அப்படிங்கிறது ஒரு மெயின் சர்க்கியூட் போர்டாக இருக்கும். அதில் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லா விதமான அந்த மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸில் இந்த சிபி எல்லாமே மவுண்ட் ஆகிருக்கிறது அதில் தான். ஸோ இப்போ அந்த மதர் போர்டு அப்படிங்கிறது தான் நமக்கு என்னென்னா இந்த சிபியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு காம்போனன்ட். ஓகே, இதை வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் எக்ஸிகூஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்றோம். ஸோ இதில் பார்க்கும்போது சிபியூல மொத்தம் மூணு மெயின் பார்ட்ஸ் இருக்கும். என்னென்ன அப்படின்னா சியூ அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ட்ரோல் யூனிட், அதுக்கப்புறம் ஏஎல்யூன்னு சொல்லக்கூடிய அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட், அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா ரெஜிஸ்டர்ஸ். இந்த தவிர்த்து என்ன இருக்கும் அப்படி பார்த்தோம்னா இந்த மெயின் சர்க்கியூட் போர்டில் பஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகே, அந்த பஸ்ஸஸ் அப்படிங்கிறது இருக்காங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள வந்து நிறைய காம்போனன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணி கொடுக்கும். அதாவது இப்போ இந்த பார்ட்ஸ்லாம் இருக்கிற சியு, ஏஎல்யூ, ரிஜிஸ்டர், இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்னா பஸ்ஸஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு இன்டர் கனெக்டடாக தான் நம்மகிட்ட இருக்கும். ஓகே, இப்போ இதில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது என்னன்னா சியு அப்படின்னா கண்ட்ரோல் யூனிட். கண்ட்ரோல் யூனிட் அப்படிங்கும்போது கம்ப்யூட்டர்ல என்ன பெர்ஃபார்மன்ஸ் நடந்தாலும் அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது என்ன அப்படின்னு பார்த்தா இந்த கண்ட்ரோல் யூனிட் தான். ஆக்சுவலாக வந்துட்டு என்ன விதமான ப்ராசஸ் எல்லாம் நடக்கட்டும் அது எல்லாத்தையுமே வந்து அது கரெக்டாக நடக்குதா அப்படிங்கிறத இது செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இது இந்த மாதிரியான ஒர்க்கை பண்றதுனால நமக்கு வந்து ஒரு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கம்ப்யூட்டருக்கு இந்த கண்ட்ரோல் யூனிட். ஓகே, ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒர்க் பண்றது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும், அதுக்கப்புறம் சிங்க்ரனைஸ் பண்றது. ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த கண்ட்ரோல் யூனிட் பண்ணிட்டு இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதோட ஃபங்க்ஷன்ஸ் வேற என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இன்புட் யூனிட் கிட்ட வந்து டேட்டாவை எங்க கொண்டு போய் ஸ்டோர் பண்ணாதான், இன்புட்டா நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டாவை எங்க கொண்டு போய் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணும். அதுக்கப்புறம் ஃப்ளோ ஆஃப் டேட்டா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி போகணும், அதாவது ஸ்டோரேஜ் யூனிட்லேருந்து ஏஎல்யூக்கு எப்படி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படிங்கிறத சொல்லும். அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃப்ளோ ஆகுதுல டேட்டா, அந்த ஃப்ளோ டேட்டா வந்து கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா சீக்வன்சஸை டிட்டர்மைன் பண்ணுறது இதுதான், அதாவது எந்த ஆர்டர்ல எப்படி எக்ஸிக்யூஷன் நடக்கணும் அப்படின்னு சொல்றது எதுனா இந்த கண்ட்ரோல் யூனிட்டோட ஒர்க் தான். ஸோ இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அப்நார்மல் கண்டிஷன்ஸ் வந்து பவர் சப்ளைல வரும்போது ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமையும் ஷட் டவுன் பண்ணிடும். ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் காம்போனன்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட். ஸோ இப்போ கம்ப்யூட்டர் அப்படின்னாலே நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம்
அது வந்து மெயினே வந்து கால்குலேஷன்ஸ்க்காக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு. ஸோ அந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் பண்றது எதுனா இந்த அரித்மெட்டிக் லாஜிக்கல் யூனிட் தான். ஓகேயா? ஸோ எப்பெல்லாம் கால்குலேஷன்ஸ் தேவைப்படுதோ அப்ப எல்லாமே இந்த கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணும், டேட்டாவை வந்து ஏஎலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும். ஒன்ஸ் நம்ம அந்த கம்ப்யூட்டேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணும், அந்த ரிசல்ட்டை வந்து மெமரியில கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிட்டு அண்ட் தென் என்ன பண்ணும், அவுட்புட் வந்து ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்ண வைக்கும். அது எல்லாமே எதோட ஒர்க்னா இந்த ஏஎல்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய அரித்மெட்டிக் லாஜிக்கல் யூனிட்டோட ஒர்க் தான். ஃபர்தராக இதுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா விதமான அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ், அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன், டிவிஷன், இந்த மாதிரியான அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ், அப்புறம் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ், அண்டர் நாட்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ், இந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் பெர்ஃபார்ம் பண்ணுறது இது ஒரு ஒர்க். இது எதை பேஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா, கம்பேரிசன் பண்ணி வந்து அதோட டெசிஷன் எடுக்கும். அதாவது இப்போ ஒரு ப்ராப்ளம் கொடுத்தோம் அப்படின்னா, அந்த ப்ராப்ளம்க்கு இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸாக இருந்தால் அதை பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா கம்பேர் பண்ணி நமக்கு டெசிஷனை வந்து எடுத்து கொடுக்கறது தான் இதோட மெயின் ஒர்க். ஸோ இதுதான் ஏஎல்யூ அப்படிங்கிறது. அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா ஐபிஓ சைக்கிள் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதை இது என்னன்னா, இன்புட் நம்ம கொடுக்குறோம், ப்ராசஸ் நடக்குது, அகைன் நமக்கு பேக் அவுட்புட் அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தோம்னா கம்ப்யூட்டரோட ஒர்க்கே இதுதான், இன்புட் வாங்கி ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டை கொடுக்கும். ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்ல போறோம், ஐபிஓ சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இன்புட் அப்படிங்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக கிடைக்கும், ப்ராசஸிங் அப்படிங்கிறது டேட்டா வந்து மேனிபுலேஷன்ஸ் பண்ணுறது, அவுட்புட் அப்படிங்கிறது என்னன்னா நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் பண்ணி நமக்கு ஒரு அந்த டேட்டா ப்ராசஸ் பண்ணி கிடைக்கும் இல்லையா, அந்த கிடைச்ச ரிசல்ட் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவுட்புட். ஸோ இது எல்லாமே சேர்ந்ததுதான் ஐபிஓ சைக்கிள். இதுல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ப்ராசஸ்க்குள்ள மெமரி இருக்கும், அண்ட் தென் சிபியூ இருக்கும். மெமரி அப்படிங்கும் போது என்ன பண்ணும் அப்படின்னா, இன்புட்ல கொடுக்கறத வந்து கொஞ்சம் போயிட்டு மெமரியில ஃபர்ஸ்ட் ஸ்டோர் பண்ணி வைக்கும். இதுதான் டேட்டா அப்படின்னு ஸ்டோர் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் அது சிபியூக்கு அனுப்பி என்னென்ன ப்ராசஸ் பெர்ஃபார்ம் பண்ணணுமோ அந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே அது வந்து பண்ணும். ஏன்னா ப்ராசஸிங் யூனிட் எது, நமக்கு இங்க சிபியூ தானே, எந்த ஒரு ஆப்ரேஷன் நடக்கணும் அப்படின்னாலும் அது இங்கேதான் நடக்கும். ஸோ சிபியூ என்ன பண்ணணும்னா, பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சது அகெயின் அதை வந்து பேக் மெமரிக்கே வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும். டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் மெமரியில ஸ்டோர் பண்ணிட்டு ஒரு காப்பி என்ன பண்ணும், அவுட்புட்டா நமக்கு ரிசல்ட்ல கொடுக்கும். சரியா? இப்போ அந்த சிபியூ அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, அந்த சிபியூல என்ன ப்ராசஸ் நடக்கும், கண்ட்ரோல் யூனிட் ஏஎல்யூ தான் இருக்கும், அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர்ஸ் இருக்கும். ஓகே, அப்ப கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணும், அந்த டேட்டா இதுதான் வாங்கி அது முதல்ல வந்து எப்படி அதை பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணும். அதுல ஏதாவது கால்குலேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணும், ஏஎல்யூக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். அந்த ஏஎல்யூ என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ப்ராசஸிங் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு கரெக்டாக செக் பண்ணிடும், அக்யூரேட்டாக இருக்கா அப்படின்னு, வேலிடேஷன், வெரிஃபிகேஷன் இது எல்லாத்தையுமே முடிச்சு அகெயின் பேக் எங்கே பண்ணோம், கண்ட்ரோல் யூனிட்க்கு சென்ட் பண்ணோம், கண்ட்ரோல் யூனிட் அகெயின் பேக் எங்கே கொண்டு போயிடும்னா மெமரிக்கு கொண்டு போயிடும். ஸோ இதுதான் ஐபிஓ சைக்கிள். இதில் பார்த்தோம் அப்படின்னா இன்புட் யூனிட் அவுட்புட் யூனிட் இருக்கு இல்லையா. அப்போ இன்புட் யூனிட்னா என்ன, அதாவது கம்ப்யூட்டர் வந்து டேட்டா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இது எல்லாத்தையுமே ரிசீவ் பண்ணிக்கிறதுல, அதாவது நம்ம கம்ப்யூட்டருக்கு கொடுக்குறோம், அப்படி எது கொடுத்தாலுமே அது எப்படின்னா இன்புட் யூனிட் மூலமாக தான் நடக்கும். இன்புட் யூனிட் அப்படிங்கும் போது என்னன்னா, இன்புட் டிவைசஸ் எல்லாம் சேர்ந்துதான் ஒரு இன்புட் யூனிட். ஓகே, இப்போ இன்புட் டிவைசஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, நம்ம எது மூலியமாலாம் இன்புட் கொடுப்போம், கீபோர்ட் மூலியமா கொடுப்போம், மவுஸ், ஜாய்ஸ்டிக், ஸ்கேனர் இதெல்லாம் தான். ஸோ இப்போ இன்புட் டிவைசஸ்னா என்னென்ன இருக்கு ஃபர்தரா அதை பத்தி வந்து தனியா ஒரு பிரீஃபாவே பார்க்கலாம். ஜஸ்ட் இன்புட் யூனிட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது. ஓகே, அடுத்தது இதோட ஃபங்க்ஷன்ஸ். இன்புட் யூனிட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, ஒருத்தர் ஒன்று கொடுக்குறாங்க, ஏதோ டேட்டாவை இன்புட்டாக கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது அதை ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கும். அதாவது வெளியிலேருந்து கிடைக்கிற டேட்டாவை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அக்செப்ட் பண்ணிக்கும். அக்செப்ட் பண்ணிட்டு அது கம்ப்யூட்டருக்கு புரியற மாதிரியான ஃபார்மெட்டுக்கு அதை என்ன பண்ணிடும், கன்வெர்ட் பண்ணிடும். கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் கம்ப்யூட்டர் சிஸ்டம்ல அது எங்கே கொண்டு போயிட்டு ப்ராசஸ் ஆகணுமோ அந்த இடத்துக்கு அது என்ன பண்ணும், சப்ளை பண்ணும். ஸோ சப்ளை பண்ணதும் அந்த இடத்துக்கு போயிட்டு என்ன பண்ணும், அந்த என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த ப்ராசஸிங் எல்லாமே நடந்து முடிக்கும். ஸோ இதுதான் இன்புட் யூனிட்டோட மெயின் ஃபங்க்ஷனே, அக்செப்ட், கன்வெர்ட் அண்ட் சப்ளை. அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா அவுட்புட் யூனிட். அவுட்புட் யூனிட் அப்படின்னா கம்ப்யூட்டர் வந்து ஒரு ரிசல்ட் அல்லது ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கிட்டே ப்ரொவைட் பண்ணதுல, அதாவது யூசருக்கு கொடுக்கும், அவுட் சைட் தி வேர்ல்டுன்னு சொல்லிக்கலாம், இல்லை ஒரு யூசர். ஓகே, அவங்க கிட்ட கொடுக்கறத தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா அவுட்புட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அவுட்புட் யூனிட்ல பார்க்கும்போது நிறைய அவுட்புட் டிவைசஸ் இருக்கு. நமக்கு எப்படி அவுட்புட் அப்படிங்கிறது கிடைக்கும், அந்த ஸ்க்ரீன்ல தெரியும். அந்த ஸ்க்ரீன் அப்படிங்கிறது என்ன, மானிட்டர். ஸோ அது ஒரு அவுட்புட் டிவைஸ் தான். அல்லது எழுதி பேப்பர்ல பிரிண்ட் அவுட் எடுப்போம். ஸோ பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு எது யூஸ் ஆகுது, பிரிண்டர் யூஸ் ஆகுது. ஸோ அது ஒரு அவுட்புட் டிவைஸ். ஆடியோவா இருந்தா கேட்கிறோம், எது மூலமா கேட்கிறோம், ஸ்பீக்கரோட கனெக்ட் பண்ணி கேட்கிறோம். ஸோ அது ஒரு அவுட்புட் டிவைஸ். ஸோ அவுட்புட் டிவைஸே நம்ம ஃபர்தரா லேட்டரா பார்க்கலாம். ஸோ இப்போ அதோட ப்ராசஸிங் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஆக்சுவலி இன்புட் டிவைசஸ் அவுட்புட் டிவைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனி கான்செப்ட் உண்டு, அது ஒரு பெரிய கான்செப்ட். அதை நெக்ஸ்ட் இயர் ஒரு நியூ வீடியோலயே நான் தரேன் உங்களுக்கு. இப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அவுட்புட் என்ன அப்படின்னா, ரிசல்ட் என்னென்ன கிடைக்கிறோம் அந்த ரிசல்ட் அக்செப்ட் பண்ணிக்கும். அக்செப்ட் பண்ணிட்டு அதை ஹியூமன் ரீடபிளா ஃபார்மேட் கன்வெர்ட் பண்ணும். இன்புட் யூனிட் என்ன பண்ணும், நம்ம கிட்டேருந்து வந்து அது கம்ப்யூட்டருக்கு புரியுற மாதிரி மாத்தும். இந்த அவுட்புட் யூனிட் என்ன பண்ணும் அப்படின்னா,
கம்ப்யூட்டர் கிட்ட இருந்து வாங்கி அதை நமக்கு புரியற மாதிரி மாத்தி கொடுக்கும். மாத்திட்டு அந்த நமக்கு வந்து என்ன பண்ணுது, அந்த அவுட்புட்டை சப்ளை பண்ணுது. ஸோ இதுவும் அதே தான், அக்செப்ட் கன்வெர்ட் சப்ளை தான் பர்ஃபார்ம் பண்ணும். ஓகேயா? அண்ட் தென் அடுத்த காம்போனன்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெமரி. மெமரி அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்றோம், டேட்டாவை கொண்டு போய் ஸ்டோர் பண்றதுக்கு. நம்மளோட பிரெயின் என்ன இருக்கு, மெமரிக்காக தானே இருக்கு. அதுல என்ன பண்றோம், நமக்கு வேணுங்கிற இன்ஃபர்மேஷனை சேவ் பண்ணிக்கிறோம். ஸோ அதே மாதிரி கம்ப்யூட்டர் சேவ் பண்றதுக்கு என்ன வேணும் அப்படின்னா மெமரி வேணும். இந்த மெமரி அப்படிங்கறத வந்து நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னா ராம், ரோம், கேட்சி மெமரி அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கோம். இந்த ராம், ரோம், கேட்சி மெமரிலையும் பார்த்தோம்னா நிறைய டைப்ஸ் இருக்கு, அதையும் நம்ம வந்து ஃபர்தரா பாத்துக்கலாம். ஸோ ராம் அப்படின்னா டெம்பரரியா ஸ்டோர் பண்ணிக்கோ, ரோம்னா பெர்மனண்டா ஸ்டோர் பண்ணிக்கோ, கேட்சி அப்படின்னா நமக்கு அந்த டைம் மட்டும் அதை இம்ப்ரூவ் பண்றதுக்காக பர்ஃபார்மன்ஸை அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். அண்ட் தென் அடுத்த காம்பௌண்ட் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா செகண்டரி ஸ்டோரேஜ், அதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய டிவைசஸ் எல்லாத்தையும் சேர்ந்தது செகண்டரி ஸ்டோரேஜ்னு சொல்லுவோம். அதாவது நம்மளா ஒரு இதை கொடுத்து, இப்போ எக்ஸாம்பிள் பென்ட்ரைவ்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், அது ஒரு வந்து அடிஷனல் தானே, ஸோ அது செகண்டரி ஸ்டோரேஜ். அந்த மாதிரி இங்கே என்னென்ன இருக்கும்னு பார்த்தோம்னா ஹார்ட் டிரைவ், அதாவது டேட்டா எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணி வைக்க, ரைட் பண்ணலாம், ஸ்டோர் பண்ணலாம், ரீட் பண்ணலாம், அதுக்கு ஹார்ட் டிரைவ். அப்புறம் ஃப்ளாப்பி டிஸ்க்னு சொல்லுவோம், ஸோ அதை யூஸ் பண்ணுவோம். அப்புறம் சிடி, நம்ம நார்மலாக டிவிடி பிளேயர் அதில் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த சிடி அது இங்கே ரீட் ஒன்லி தான். டிவிடி அப்படிங்கிறது என்ன, ரீட் ஒன்லி தான், ஜஸ்ட் நம்ம ரீட் பண்ண தான் முடியுமே தவிர்த்து ரீரைட் பண்ண முடியாது. ஸோ இது எல்லாமே வந்து ஸ்டோரேஜ் டிவைசஸ் தான், செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ். இதை வந்து என்ன பிரிச்சிருக்காங்க, ரெண்டு கேட்டகரியாக நமக்கு பிரிச்சிருக்காங்க, ப்ரைமரி ஸ்டோரேஜ் ஒன்று, இன்னொரு செகண்டரி ஸ்டோரேஜ் ஒன்று. அதாவது ஸ்டோரேஜ் டிவைசஸ் இந்த ரெண்டு கேட்டகரியில வரும். ப்ரைமரி ஸ்டோரேஜ் அப்படிங்கும்போது நம்ம அதுலேயே இருக்கக்கூடிய டிஃபால்ட்டாக அந்த சி கொலன், டி கொலன் டைரக்டரிஸ் அப்புறம் ஹார்ட் டிஸ்க் அதெல்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடியது ப்ரைமரி ஸ்டோரேஜில் வரும். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஹார்ட் டிஸ்க் டிரைவ், ஃப்ளாப்பி டிஸ்க்கு, அதுக்கப்புறம் சிடி ரோம், டிவிடி ரோம், இதெல்லாமே எதுக்குள்ளே வரும்னா செகண்டரி. இதில் நம்ம பென் டிரைவ், ஃப்ளாஷ் டிரைவ் இதெல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது அடிஷ்னலாக நம்ம போடுறது தான், எஸ்டி கார்டு எல்லாமே இதில் தான் ஒரு செகண்டரிக்குள்ளே தான் வரும். ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் ஸ்டோரேஜுக்குன்னு சொல்லியாச்சு. அப்போ அந்த ஸ்டோரேஜ் யூனிட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அப்போ அந்த ஸ்டோரேஜ் யூனிட்னா என்ன அப்படின்னா, ஸ்டோரேஜ் யூனிட் அப்படிங்கும்போது நம்ம இந்த கம்ப்யூட்டர்ல டேட்டா இருக்கும்ல, டேட்டாவும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். எப்படின்னா இன்புட் யூனிட் மூலயமா வரும் இல்ல, அதாவது நம்ம யூசர் கொடுக்குறோம் தெரியுமா டேட்டா, அந்த டேட்டாவா இருக்கட்டும், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையுமே என்ன பண்ணி வச்சிருக்கோம், ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், அதை வச்சு ஹோல்ட் பண்ணிருக்கோம். அது எதுக்காக அப்படின்னா அதை வச்சுதான் ஃபர்தரா ப்ராசஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணும், டேட்டா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எது கிடைக்குதோ வெளியிலேருந்து அது எல்லாத்தையுமே வந்து அது என்ன பண்ணிக்கோ, ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோம். ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டேட்டா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அது எல்லாமே இன்புட் யூனிட்லேருந்து என்னெல்லாம் கிடைக்குதோ அதை வாங்கி வச்சுக்கோம். அப்புறம் வந்து அதை வச்சு பெர்ஃபார்ம் பண்ணி ஏதாவது ரிசல்ட் கிடைச்சிச்சு அப்படின்னா அதையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஃபைனல் ரிசல்ட், அதை ஃபுல்லாகவே ப்ராசஸிங் முடிஞ்சு போச்சு, இதுதான் அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட்டில் ரிசல்ட் கிடைக்கும்ல, அதையும் என்ன பண்ணி வச்சுக்கோம், அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். எதுக்காக இது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிதுன்னா, எப்போ வேணுமோ அந்த யூசர் கேட்கும்போது அகைன் அவங்களுக்கு கொடுக்கணும்ல, ஸோ அது லேட்டரான யூஸ்க்காக அது என்ன பண்ணியிருக்கு, எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. ஸோ இது எல்லாம் சேர்ந்ததான் என்னன்னு பார்த்தோன்னா மேஜர் காம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்.